எப்பவுமே நம்முடைய மனசு வந்து எதையோ எதிர்பார்க்காம எந்த காரியமும் பண்ணாது. அது எதையோ ஒன்னா வந்து எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளை அறியாமலேயே ஏதோ ஒன்று ஒரு விளைவை எதிர்பார்த்துட்டு தான் நம்முடைய மனதினுடைய செயல்பாடு இருந்துகிட்டே இருக்கும். அது என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம எங்க போனாலும் அந்த எதிர்பார்த்தது கிடைக்கலங்கிறத அது சொல்லிக்கிட்டே இருக்கு. சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன இருந்துச்சுன்னா, அது ஒரு டிப்ரெஸ்ட் கண்டிஷனுக்கு அது அப்படி ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. ஏன்னா நீங்க இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு, நீங்க பார்க்க போனா உங்களுக்கு அந்த ஆன்மீகத்துல பக்திகள்ல ஈடுபடும் பொழுது அந்த நேரம் உங்களுக்கு லயமா தான் இருக்கும். ஏன்னா மனசு வந்து லயமா இருக்கு பாத்தீங்களா, லயமா இருந்தா அந்த நேரத்துல ஆனந்தமா தான் இருக்கும். கொஞ்ச நேரம் அதனுடைய வெலாசிட்டி கொஞ்ச நேரம் கூடும், கூட கொஞ்ச நேரம் அப்படியே போகும். இல்ல சப்போஸ் வந்து இப்ப நீங்க இது கொண்டனால உங்க கூட சேர்ந்தவங்க யாராவது அந்த கம்பெனியன்ஸ் அதோட ரிலேட்டடா இருந்து அதே திங்க் பண்ணி அதே பேசிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அந்த அட்மாஸ்பியர் வந்து கொஞ்ச நேரம் சார்ஜர் அப்படி ஏறிட்டே இருக்கும். பிறகு அது என்னன்னு சொன்னா ஏறினது அப்படியே இறங்கணும். பிறகு இது வந்து எல்லாருடைய இயல்பும் மனதினுடைய இயல்பும் அப்படியேதான் இருக்கும். ஆனா அப்போ என்னன்னு சொல்லி சொன்னா, இது மனசு வந்து இதே நேரத்துல ஒரு பகுதியில மனதில் உள்ள ஏதோ ஒரு பகுதி சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு, இன்னும் உங்களுக்குள்ள மனசுல எத்தனையோ பிரான்சஸ் இருக்கு, அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதெல்லாம் எனக்கு சாட்டிஸ்ஃபேஷன் பண்ணு, உனக்கு சாட்டிஸ்ஃபேஷன் பண்ணுங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் அது தன்னுடைய டிமாண்ட், அது ஏதோ ஒரு வகையில் நேரடியாவோ மறைமுகமாகவோ அது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால என்ன சொன்னா, மனசுங்கிறது வந்து அது எப்போ மனதுல இருந்து நீங்க விடுதலை ஆகிறீங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த மனது வந்து நம்மளை ஆசை காட்டி மோசம் பண்ணுதுங்கிற ஒரு இது பண்ணும் பொழுது அது கம்ப்ளீட்டா அது நம்மளை சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது இல்லை, அது எதையோ ஒண்ணு டிமாண்ட் பண்ணி நம்மளை எங்கேயோ கூட்டிட்டு போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுட்டோம்னு சொன்னா, அது அது கூப்பிடுற இடத்துக்கு நம்ம போக மாட்டோங்கிற நிலைக்கு வந்து, அப்போ அதுவுமே கூப்பிடாது. அதுக்கு பிறகு அது கூப்பிடுற வேலையை விட்டுரும், அது ஏன்னா அது டிமாண்ட் பண்ணுற வேலையும் விட்டுரும். எதையாவது தேடிட்டு இருக்குன்னு சொன்னா, தேடுற மாதிரி தேடி அது தன்னைத்தானே அந்த மனசை வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம தேடுறதுக்கு அங்கே ஒண்ணுமே இல்லைன்னுட்டு இன்னைக்கு கண்டுபிடிக்கிறீங்களோ, அந்த தேடுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு கண்டுபிடிச்சோம்னு சொன்னா தான் அந்த மனசு வந்து அடம். இல்லைன்னு சொன்னா மனசு வந்து எதையோ ஒன்னா சம் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கும். அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் நம்ம எதையாவது ஒன்று பண்ணணும்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு திருப்தி கிடைக்கும். பிறகு பழைய லெவலுக்கு தான் வந்துட்டு. ஆனா மனசு வந்து என்னன்னு சொன்னா, எதையோ ஒண்ணு அது நம்ம அடைஞ்சிடலாங்கிறத வந்து மனசு வந்து அடைகிறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்குங்கிறத ஏதோ வகையில் அது ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல அது சொல்லிட்டே தான் இருக்கும். அது அது சொல்றத விடுறது இல்லை. ஏன்னா அது சொன்னாதான் அந்த மனசுங்கிறதே வாழ முடியும். மன அடைகிறதுக்குன்னு சொல்லி ஒண்ணுமே இல்லைன்னு அது கண்டுபிடிச்சுன்னு சொன்னா எங்க மனசுக்கு வேலையே இல்லாம போயிடும். அந்த வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, வெளியே வரணுங்கிறதும் பல எப்படி ஃபர்தர் டிமாண்ட் தான். ஒரு டிமாண்ட்ல இருந்து இன்னொரு டிமாண்ட், டிமாண்டே டிமாண்ட் பண்ணிடுது. அது ஒரு வகையான அது இன்டைரக்டா ஒரே வலைய திருப்பி திருப்பி போட்டுக்கிடுது. அது நம்ம டிமாண்ட்லெஸ்ஸா இருக்கணும்னே ஒரு டிமாண்ட் இருக்கும். கூட ஒரு டார்கெட் இப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு நிலையை நீங்க பிக்ஸ் பண்றீங்க. பிக்ஸ் பண்றது வந்து எக்ஸ்டர்னலா வந்து நம்ம செயல்படாம முடியாது. நம்ம எந்த செயலுமே இல்லாம இருக்க முடியாது. நம்ம வாழ்றதுங்கிறதே வந்து செயலோட சம்மந்தப்பட்டது. ஆனா அகம்னு சொல்லி நம்ம மனசு வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த வெளியே செய்யக்கூடிய செயலுக்கு உறுதுணையா இருக்க வேண்டிய கடமை நம்முடைய மனசுக்கு இருக்கு. ஏன்னா மனது ஒத்துழைக்காம நம்ம எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த மனோரீதியாவே நம்ம ஒரு தனி ராஜ்யத்தை நடத்தணும்னு சொல்லி அது இன்னொரு ஒரு நாட்டமும் எடுத்துக்கிடுது. இப்போ ஒரு உலக காரியங்கள் பண்றது மட்டும் இல்லாதபடி மனோரீதியாவுமே நான் என்னுடைய மனது இந்த ஸ்டேஜில் இருக்கணும், இந்த மாதிரி இயல்போடு இருக்கணும்னு சொல்லி மனதுக்கும் மனது வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்டாண்டர்டு ஒரு இதை மெயின்டைன் பண்ணுது. இப்படி வேணும், என்னுடைய நிலைமை இப்படி இருக்கணும், என்னுடைய நிலைமை இப்படி இருக்கக்கூடாது, என்னுடைய மனோரீதியான அம்சம் இப்படி இருக்கணும்னு சொல்லி மனசாலே நம்முடைய ஸ்டாண்டர்டு ஒரு அளவுகோல் ஒரு ஒரு எண்ட் பாயிண்ட் நம்ம வச்சுருக்கோம். அந்த எண்ட் பாயிண்ட் இருக்கிற வரைக்கும் அந்த மனசில் வந்து போராட்டம் வந்துட்டே தான். நம்ம மனசுங்கிறது என்னன்னு சொன்னா, எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு செயல்படுறதுக்கு மனசு இருக்கிற பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மனசளவுலேயே ஒரு உலகத்தை நம்ம சிருஷ்டி பண்ணி மனோரீதியான உலகத்துல என்னுடைய ஸ்டேட்டஸ் இப்படி இருக்கணும்னு சொல்லி மனோரீதியா நம்ம ஒரு பெரும் ஒரு ஏதோ ஒரு ஏன ஸ்டேட்டை நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி நம்ம போராடணும்னு சொல்லி சொன்னா, அந்த போராட்டங்கிறது முடிவுக்கு வரவே வராது. சப்போஸ் இப்போ நீங்க வந்து ஏதாவது ஒரு மைண்ட் வந்து இப்போ ஒரு நல்ல நிலை நீங்க எத்தனையோ நிலையில அனுபவிச்சிருக்கலாம். இப்போ ஒரு அந்த நிலை அருமையா இருக்க, நம்ம இந்த நிலையில இப்படி இருந்துட்டுலாமே நீட்டு கூட நினைச்சு சில அருமையான அனுபவங்கள் நமக்கு கிடைச்சிருக்கும். ஓ அடே பிரம்மாவா இருக்க, இப்படியே நம்ம இருந்துட்டு போனோம்னா இது ரொம்ப இப்போ நல்லா இருக்க நீட்டு சொல்லி ரசிக்கிற மாதிரிலாம் கூட இருந்திருக்கும். ஆனா அது நம்மளை ஏமாத்திரும். நம்ம அப்படி இருக்க முடியும்னாலும் முடியாது.
அப்படியே சப்போஸ் நமக்கு வந்து அந்த உண்மையிலேயே நமக்கு வந்து ஏதோ ஒரு முயற்சியில் நம்ம ஹூக்கார் குரூக்கு வந்து நம்ம அந்த 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 உணர்வையை கூட நம்ம மெயின்டைன் பண்ண முடிஞ்சாலுமே கூட அப்படி முடிஞ்ச பிறகுதான் அதில் உள்ள பிரச்சனைகள்லாம் நிறையா வரும். அப்புறம் அது நம்ம பாடியை கூட பாதிச்சிடும். அந்த ஒரு ஏதாவது உணர்வை நம்ம மெயின்டைன் பண்ண முடிஞ்சுன்னு சொன்னால் நம்ம மெயின்டைன் பண்ணுற உணர்வே நம்மளுடைய பாடியை சதிச்சு. அப்போ என்னன்னு சொன்னால் மனோ ரீதியான ஒரு உணர்வுன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதுதான் நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணமாகும். மனோ ரீதியானபடி ஒரு ஸ்டாண்ட் பாயிண்டே இருக்காது. அப்படி இருந்ததுன்னு சொன்னால் அது பிரச்சனை தான். அப்போ மனதுக்கு வந்து எது வந்து அதனுடைய இயல்புன்னு சொல்லி சொன்னால் மனது வந்து இப்போ நம்ம வந்து டியூனிங் ஆஃப் மைண்டு ரிலீசிங் ஆஃப் மைண்டுன்னு நம்ம சொல்கிறோம். டியூனிங்னு சொல்லி சொன்னால் நம்ம மனசு வந்து ஷேப் பண்ணுறோம், வடிவமைச்சு இது இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அந்த வடிவமைக்கிறக்கே நம்ம போராடிட்டு இருக்கோம். இந்த வடிவுகள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது வந்து அதுதான் மனதினுடைய நேச்சுரல் ஸ்டேட்டாக தான். இப்போ எதில் எல்லாமே வந்து ஒரு திரவம் ஓடிக்கிட்டு இருந்துன்னு சொல்லி சொன்னால் அது பனிக்கட்டியே ஆகிறது வந்து அதனுடைய இயல்பு இல்லை, அதனுடைய நேச்சுரல் ஸ்டேட் இல்லை. அது ஏதோ ஒரு வகையில் உரை வைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டை வந்து அது மூவிங்கில் இருக்கணும். அது வந்து ஃப்ரீ ஃப்ளோவில் போகக்கூடிய அளவில் லிக்விட் ஸ்டேட்டாக இருக்கும். அப்போ நம்ம மைண்டு வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து உண்மையிலேயே எந்த ப்ராப்ளமும் வேறு தங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஏதோ ஒரு நல்ல நிலைன்னு சொல்லி அந்த நிலையை பிடிச்சு வைக்கிறதுக்குனால முயற்சி பண்ணுறதுனால அந்த நிலை வந்து தக்க வச்சாலும் ஆபத்து, தக்க வைக்கலனாலும் பிரச்சனைங்கிற மாதிரி அது ஒரு ப்ராப்ளத்தை அதுதான் கிரியேட் பண்ணும். அதனால் நம்ம வந்து மனோ ரீதியாக நம்ம ஒரு டார்கெட்டை வைக்காமல் இருக்கிறதுனா என்ன, வைக்கிறதுனா என்னங்கிறத நம்ம புரிஞ்சிட்டோன்னு சொன்னால் தான் இந்த மனோ ரீதியான அந்த டிப்ரெஷன் எல்லாம் என்ன இல்லைன்னு சொன்னால் டிப்ரெஷன் சொன்னாலே ஒரு போராட்டம் இருக்குன்னு தான் அர்த்தம். நம்ம மனோரீதியாக ஏதோ ஒன்று நம்ம அச்சீவ் பண்ணணும். மனோரீதியான இப்போ துறவுன்னு நம்ம பேசிக்கிட்றோம். மனோரீதியான துறவை கூட நம்ம டார்கெட்டாக எடுத்துட்டோம் சொன்னால் அப்போ மனோரீதியான ஒரு ஏதோ ஒரு அடைகிறதுக்கு ஒரு இடத்த நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். மனசுங்கிறது கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லாத ஒரு அம்சம் தான். அது ஏதோ நம்ம வரக்கூடிய நிழல் மாதிரி, நம்ம போகிற இடத்துக்கு பின்னால் வரக்கூடிய நிழல் தானே ஒழிய நம்ம மனசுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது என்னென்னு அதுவே ஒரு டாமினேட்டிங் ஃபேக்டராக மாறி, இல்லைன்னு சொல்லி சொன்னால் நமக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு சர்வெண்ட்டாக மாறி. அது எப்படி மாற்றுறது? இல்லை அதை மாற்றுறதுன்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் டார்கெட்டே இருக்கக்கூடாது. மனோ ரீதியான ஒரு டார்கெட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் மனசு வந்து எதையாவது ஒரு ஸ்டேட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி மனத்துறவை எடுத்துட்டாலும் சரி, அல்லது மனசில் வெற்றி பெறக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியோட நம்ம செயல்படணும்னு நினச்சாலும் சரி, எந்த வகையில் நம்ம டார்கெட் எடுத்தாலும் அது ஒரு பிரச்சனைக்குரியது தான். அப்போ மனசை நம்ம என்ன சொன்னால் கிட்டத்தட்ட அபாண்டன் தான் பண்ணோம். மனசை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அபாண்டன் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம எதுக்கு பயன்படுத்திக்கலாம்னா எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு பயன்படுத்தலாம். ஒரு உதாரணத்தை நான் எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் ரொம்ப தலாட்டாக பண்ணிகிட்டு இருக்காரு, பிடிச்சி ரூமில் போட்டு அடைச்சி வச்சிடுவோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவரை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வெளியே திறந்து விட்டான்னு சொன்னால் எல்லா சாட்டையும் பண்ணிடுறாரு. ஆனால் அதே நேரத்தில் அந்த சயின்ஸ் சம்மந்தமான ஒரு நாலேஜோட தான் இருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட என்ன பண்ணலான்னு சொன்னால், அந்த சயின்ஸ் சம்மந்தமாக ஏதாவது நாலேஜ் வேணும்னு சொன்னால் அவர்கிட்ட நம்ம ஒரு ஐடியா கேட்டுக்கலாம் அவ்வளோதான். அப்போ அதே மாதிரி என்ன சொன்னால், நம்ம மனசு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் உபயோகத்துக்கு எக்ஸ்டர்னல் காரியங்களுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். நம்ம அதனுடைய அறிவை பயன்படுத்திக்கலாம். மற்றபடி அதுவே வந்து அது முழு பொறுப்பு அதுக்கிட்டே விட்டுட்டோம்னு சொன்னால் எல்லா கலாட்டாவும் அதே குணம்பரும். அப்போ மன ரீதியாக வந்து நாம் அது என்னன்னு சொல்லி சொன்னால், நான் அதை அடைவேங்கும் அப்புறம் இதை மாற்றுவேங்கும் துறவையே கூட ஒரு நிலையை நான் அடைவேங்கும் அல்லது இப்போ நான் ஞான நிலையை அடைவேங்கும் எல்லாத்தையுமே மனசு அப்படி ஒரு நிலையே கிடையாது. அது எந்த நிலையை அடைஞ்சாலும் அந்த நிலையை மாறத்தான் செய்யணும். ஏன்னா உண்மையிலே வந்து நம்ம சாஸ்திரங்கள் சொன்னாலும் சரி, உண்மைன்னு எடுத்துட்டாலும் சரி, எதை நீங்கள் அடைஞ்சாலும் அது இழந்து தான் தீரணும். நேச்சுரல் ஸ்டேட்னா அது ஏற்கனவே இருக்கணும். அது நீங்கள் அடைஞ்சது எல்லாமே இழந்து தான் தீரணும். அதனால் உண்மைன்னு சொல்லி சொன்னால் அது அடையக்கூடிய பொருள் இல்லை, அது ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலை. இப்போ நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலை வந்து ஏன் செயல்படலன்னு சொல்லி சொன்னால், நாம் வில்ஃபுல்லாக நம்ம சில காரியங்களில் ஈடுபடும். இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வில்ஃபுல்லாக செயல்படும். அப்போ நம்ம வில்ஃபுல்லாக செயல்படும் பொழுது அந்த நேச்சுரல் ஃப்ளோ இல்லாமல் போயிடும். அப்போ மனோ ரீதியாக வந்து நம்ம அதை செயல்படுறதுக்கு வாய்ப்பு ஏன் கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னால், அது எதையோ அடைவேன்னு சொல்லி ஒரு இதை நமக்கு காட்டும்போது, ஆமாம் அது சொல்கிறது நல்லா தானே இருக்குது, அதை நம்ம அடைய தானே செய்யணும்னு சொல்லி நாமளே வந்து அது கன்சென்ட் கொடுத்துருவோம். கொடுத்து நம்ம மனசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மனம் வந்து நம்மளை வந்து எங்கேயாவது நிதியம்னு காட்டி ஏமாத்தான் செய்யும். அது ஏமாத்துதுங்கிறத புரிஞ்சுட்டோம்னு சொன்னால் அது இப்போ நல்ல நோக்கமா. அப்போ மனசை வந்து நம்ம
அது நம்மளை நாமளே ஏமாத்தி தனக்கு தானே போராடுற ஒரு தன்மை, ஒரு செல்ஃப் கான்ட்ரடிக்ஷனுக்கு கொண்டு விட்டுருது. தனக்கு தானே முரண்பட்டு எல்லா சேட்டைகளையும் இது பண்ணுதுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோம்னு சொல்லி சொன்னால், அப்போ மனசை கிட்டத்தட்ட நம்ம இக்னோர் பண்ணிடணும். அப்போ மனோ ரீதியாக நம்ம செய்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லும் பொழுது உண்மையிலேயே நமக்கு அங்கே செயலே இல்லாமல் போயிடும். நம்ம மனோ ரீதியாக நம்மளை அப்லிஃப்ட் பண்ணி ஒரு சைக்கலாஜிக்கல் பெர்ஃபெக்ஷன் சொல்லி ஒன்று அடையணும்னு சொல்லி நம்ம நினைக்க அதை ஒரு அதுதான் வந்து கரெக்டுன்னு சொல்லி நம்ம சொல்ல சொல்ல அந்த இது வந்து சைக்கலாஜிக்கல் ப்ரொஃபஷன்ட்டு ஒரு காலமும் வரப்போகிறது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் சைக்கலாஜிக்கல் ப்ரொஃபஷன்ஸில் உண்மையிலே வந்துன்னு சொன்னால் அது அப்படியே அபாண்டன் பண்ணும்பொழுது நேச்சுரலாக சைக்கலாஜிக்கல் ப்ரொஃபஷன் வந்து அப்போ வந்து உங்கள் மைண்டே வந்து அந்த லிக்விட் ஸ்டேட்டுக்கு இல்லைன்னு சொன்னால் நம்ம அடையணும்னு சொல்லி ஒன்றா ஒரு 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 ஸ்டாண்ட் பாயிண்ட் நம்ம எடுக்க எடுக்க நம்ம மனசை வந்து ஒரே நிலைக்கு தான் கொண்டு போயிட்டே இருக்கும். அது ஏதாவது ஒரு வகையில் உறைஞ்சு போயிட்டே இருக்கு. இது வேணும் அது வேணும்னு சொல்லி அவர் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமாக வந்து டிமாண்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். அது நீங்க அன்வைண்டிங் ப்ராசஸ் சொல்றீங்க. ஆமா ஆமா. இந்த அன்வைண்டிங் ப்ராசஸ் எப்படி பண்றது? இதுல அன்வைண்டிங் ப்ராசஸ் வைண்டிங் பண்ணாம இருக்கிறது தான் அன்வைண்டிங். அதான் வைண்டிங். வைண்டிங்கிறது எப்படி வைண்டிங் ஆரம்பிச்சிங்கன்னா, ஐ வாண்ட் சம்திங் அல்லது ஐ ஷுட் நாட் டூ சம்திங்கிற மாதிரி பாசிட்டிவாக நெகட்டிவாக ஒரு டிமாண்டை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம அதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்றோம். நம்ம மனசு ரீதியான ஒரு டிமாண்ட் கொடுக்கும் பொழுது அதான் வந்து மனசு வந்து புறத்துக்காக நீங்கள் மனசை 100க்கு 100 பயன்படுத்துங்க. அகத்துற அளவில் நான் வந்து ஒரு ப்ரொஃபஷன் அடையணும், அது சமாதி நிலையாகவே இருக்கட்டும் அல்லது அகத்துறவாகவே இருக்கட்டும் அல்லது ஞான நிலையாகவே இருக்கட்டும், அது என்ன பேர் கொடுத்தாலும் சரி அது அடையணும்னு சொல்லி போராடணும்னா அது போராட்டம். அந்த மாதிரி ஒரு 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 எண்ட் பாயிண்டை வச்சுக்கிட்டு தான் அது உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கு. அதாவது நீங்க சொல்றது ஆசையற்ற நிலை வேணும். ஆசையற்ற நிலை, ஆசையற்ற நிலை வேணும்னு கூட ஆசைப்படக்கூடாது. அதான் அது அதுவும் ஆசையற்ற நிலை. அதான் ஆசையற்ற ஆசையற்ற நிலை வேணுங்கும் போதே அது டிமாண்டா மாறி இருக்குது. இப்போ இதுல என்ன இருந்துச்சுன்னா, எதையோ ஒன்றா நீங்கள் அடையணும் வைக்கணும்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு உங்கள் மனதிலே ஒரு பகுதி வந்து ஒரு டாமினேட்டிங் ரோலை ஒரு ஒரு கேரக்டர் எடுத்துக்கிடுது. ஒரு டைரக்டர் ஒரு ஒரு கண்ட்ரோலர் இருக்கக்கூடிய ஒரு ரோலை எடுத்துக்கிட்டு இது இப்படி இருக்கணும் அது இப்படி இருக்கணும் சரியா தப்பா நினைச்சு என்னதே ஒன்று சொல்லிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அந்த ரோலை எடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு ரோலே நீங்கள் உங்களுடைய மன ஒரே மனசு தான் இருக்குது. ஒரே மனசை வந்து தன்னைத்தானே ஒரு ரோல் பண்ணிக்கிட்டு தன்னை வந்து ஒரு டைரக்டராகவும் என்னென்ன கண்ட்ரோல் பண்ணணுங்கிற மாதிரி ரெண்டு துண்டா மூணு துண்டா மாறிடுது. அது அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது என்ன ஆகுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி உங்களை ஷேப் பண்ணுறதுக்கு எதுவுமே அவசியமே இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது என்ன ஆயிடுச்சுன்னா, அது அதுபோக்கில் இயங்கும். மனசு அதுக்காக நிற்க போகிறதில்லை. நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் வில்ஃபுல்லாக நீங்கள் எதுக்காக ஒன்று டிக் பண்ணால் தான் ஆமாம் கரெக்டாக அதை அடைத்தானே செய்யணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் அந்த இதுக்கு புர்லாங் பண்ணி எதையோ ஒன்று நீங்கள் செயலுக்கு வந்துடுவீங்க. இல்லைன்னு சொன்னால் அது அதுபோக்கில் செயல்படும். அதுபோக்கில் செயல்படும் போது அதுக்கு வேல்யூ அதுக்கு வீரியமே ஒன்றும் இருக்காது. அது அதுபோக்கில் டிமாண்ட் பண்ணணும். நாம் வந்து அது அதுபோக்கில் டிமாண்ட் பண்ணால் நாம் அதை கன்சென்ட் கொடுக்கலன்னு வச்சுக்கிடுங்க. அது அதுபோக்கில் சொல்லிவிட்டு அதுபோக்கில் போயிடும். அது அதுக்கு வேல்யூ இருக்காது, அதுக்கு பயம் ஒரு பலமும் இருக்காது.